வரலாற்று சிறப்புமிக்க திருவுரு படத்தை அண்ணன் டிஎல்சி பிரேம் நாடார் அவர்களை திறந்து வைக்கிறார். மாஸ்டர் நேசமணி நாடாருடைய புகழ், மாஸ்டர் நேசமணி நாடாருடைய புகழ், மாஸ்டர் நேசமணி நாடாருடைய புகழ். அன்பிற்கிறவர்களே, ஒரு அற்புதமான தருணம் இது. எங்கள் தமிழர் தந்தை என்று நாங்கள் எல்லாம் பெருமையோடு சொல்லக்கூடிய ஐயா மயிலாப்பூரில் பிறந்து பொன்னுசாமி ராமணியாருடைய வயிற்றில் உதித்தெடுத்த எங்கள் ஐயா மாப்போ சிவஞான கிராமணி ஐயா அவருடைய திருவுரு படத்தை பி பச்சையப்பன் ஐயா சிலம்பு செல்லுவர் என்று சொல்கிறார்கள். அன்பிற்கிறவர்களே, சிலம்பு செல்வர் என்ற பெயர் இரண்டு காரணங்கள் உள்ளவர். ஒன்று, மிக அற்புதமாக நீங்கள் சிலம்பம் ஆடக்கூடியவர், மிகப்பெரிய பாஸ்தர். அதை தாண்டி எல்லோரும் சொல்லியில் செல்வர் ஆர்பி அவர்களுடைய திருவுரு படத்தை டாக்டர் ஜி பி பச்சையப்பன் அவர்களுக்கு திறந்து வைக்கிறார். சிலம்பு செல்வர் மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசி. அன்பிருக்கிறவர்களே, அற்புதமான தருணம் இது. உலக நாடுகளே நேர்ந்த இந்த மாபெரும் படத்தை திறந்து வைத்த அற்புதமான தருணம், அற்புதமான வரலாற்று சிறப்பு பேச்சாளர் மாபெரும் மணி பிரியாணி இருந்தால் கூட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அற்புதமான உணவை தயார் செய்து நல்ல உணவு இன்னைக்கு ஆரோக்கிய பிரியாணி இந்த சாப்பிட்டவர்களுக்கு வயிறு ஜீரணாகல அப்படின்னு சொன்னது நல்லா இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காமராஜர் விழா உலகளவிலே கேட்ட உழைப்புல யார ஒத்துழைப்புனா நானாக சொல்லுவேன். இன்னைக்கும் திட்டுவேன், பின்னாடி ஒரு கடை போட்டுருப்பாங்க, அதுக்குள்ளேயே படுப்பாங்க, பின்னாடி வீடை வச்சுருவாங்க. நான் நீங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்களா, ஒரு மணிலிருந்து மறுநாள் வரைக்கும் இந்த வியாபாரத்தில் யார் இருக்கிறாங்க, ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு போகிற நீ எத்தனையோ ஜாதிகாரிங்க இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான் நாடார்கள் தான். அந்த போயமிடவே நிரப்பிட்டு போவாங்க, ஒரு மணிக்கே காய்கறி வாங்கிட்டு போய் அந்த வண்டியில் தோங்க அது மேலே தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா நடவு வேணும் உண்டு. இந்த நாடாளுடைய உழைப்பை பார்த்து தான் எனக்கே உழைக்கணுங்கிற அந்த உத்வேகத்தை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக கஷ்டப்பட்டு வரணுங்கிறது தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்கள் படிக்க வேணுமா, இந்த நாடகம் நல்லா படிக்கும், அவங்கள தான் படித்து பாருங்க. அப்படி பெருந்தலைவர் அவருடைய எளிமை. நான் அந்த சோத்துக்காகவே காலையில் 7 மணிக்கே போயிடுவேன் 9 மணி ஸ்கூலுக்கு. அதுக்கு முன்னாடி 6 மணிக்கு எந்திரிச்சு காப்பு மட்டும் போயிட்டு வந்து வச்சுருவேன். சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து டவுசர் கட்டிட்டு கோமட்டம் கொடுத்துருவாங்க, அதுக்கு எனக்கு டவுசர் இருந்தேன். அதை கட்டிட்டு போய் சாணி போயிட்டு வந்து வச்சு எருமா மட்டை கட்டி வச்சு சந்தையில் விட்டேன். என் தங்கச்சி ஒன்று இருக்கும், பாலெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அப்படிதான் என் வாழ்க்கையாக இருந்தான். அந்த 1வது 4வது படிக்கும் போதே அந்த உழைப்பை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாட்டு சந்தை போடும், கவலையில் தண்ணி எடுத்து போய் 5 பைசா, அப்போ 1 பைசா தான் செல்வோம், 20 பைசா காசு தான். எங்கள் காலங்களில் இந்த குருவி முட்டாய் குருவி பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர், பூவிழி புன்னகை புரிபவன், புதுமைகள் கோடி அறிபவன், வாய்மொழி எங்கும் வைக்கவன், செயல்களின் புயலாய் இருப்பவன், இன்று எல்லா இளைஞர்களையும் ஒருக்கிணை இருக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க வீரர் வரைவம். அதாவது நேரு அவர்கள் மறைந்து விட்டார். நேரு மறைந்தவுடன் உலகமே எவ்வாறு ஆசிய ஜோதி அடைந்து விட்டது. இன்று இந்தியாவை யார் காப்பாற்றப் போகிறார், யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பார்த்த போது அத்தனை பேருடைய கண்களும் யாரை நோக்கினோம் என்றால் கருத்த உருவத்தின் சொந்தக்காரர், உயர்ந்த மனிதர், வேட்டி தட்டை தவிர ஏதும் அணியாத ஒருவர் அவரை தான் நோக்கினர். ஏனென்றால் அன்றைய பொறுத்தளவிலே அவருக்கு எவ்வாறு என்றால் அகில இந்தியாவும் எவ்வாறு என்றால் கரைவிடாத கரத்துக்கு சொந்தக்காரர். தன்னுடைய வாழ்க்கையே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர். தான் திருமணமே செய்து கொண்டால் ஒருவேளை நாளை நமக்கு அதாவது இந்த மக்களுடைய எண்ணம் குறைந்து விடுவோம் என்ற காரணத்தினால் திருமணமே செய்யாதவர். திருமணம் செய்யாததற்கு காரணம் என்னவென்றால்
தமிழன், வேகமிக்க தமிழன், எங்கள் தமிழ் தாய் இன்றெடுத்த அருந்தவ புதல்வன், எங்கள் டாக்டர் ராமதாஸ் அதிகா அவர்கள் இன்றெடுத்த அருந்தவ புதல்வன், நம்முடைய மத்திய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை இந்திய தேசத்திற்கு அருந்தவ புதல்வனாய் தந்த அற்புத தலைவன், பாச தலைவன், வீர தலைவன், தமிழ் தலைவன், தமிழ் தாய் இன்றெடுத்த வரவேற்க எங்கள் கௌரவ தலைவர், எங்கள் தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய வழிகாட்டியாக இருந்து அத்தனை இளைஞர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க, செந்நாவல் மிக்க எங்கள் அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் நாடார் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கிறேன் உங்களுடைய கைத்தொழில்களுள். மடிப்பாக்கம் தொலைக்காட்சியினுடைய அதிபர் அண்ணாச்சி வேல் முருகன், அதாவது தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய இதயம், இதய துடிப்பு அண்ணாச்சி வேல்முருகன் அவர்கள். எந்த ஒரு விழாவா இருந்தாலும் முழு ஆதரவை வழங்குவது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் இந்த தமிழ்நாடு நாடார் சங்க நிர்வாகிகளை வைத்து சென்னை முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை வீடு தேடிக்கொண்டு செஞ்சது அண்ணாச்சி வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம். டிஎம் சபாபதி நாடார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய அற்புதமான நிர்வாகிகள் இவர்கள். மேக பேச்சுராஜன், எஸ் மேக பேச்சுராஜன், ஆலடிப்பட்டி ராசி அருளாஜ் நாடார், அடுத்தது பா மா ஆனந்த் நாடார், மா பெரியசாமி நாடார், விருதுகளை வழங்கி தமிழ்நாடு நாடார் சங்கம் பெருமை கொள்கிறது. இந்திய தேசத்தினுடைய முன்னாள் ரயில்வே மத்திய காமராஜரோடு ஒப்பிட்டு பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறை ஒரு நாளும், இனி ஒரு நாளும் நீங்கள் யாரும் செய்யாதீர்கள். காமராஜரின் வழியில் தடம் பதித்து நடப்பதற்கு நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். அதை சரியாக செய்தால் இன்று தமிழகம் தலை நிமிரும். அதை சொல்வதற்காக தொடர்ந்து மக்களிடையே பேசிக் கொண்டிருக்கவர் எங்களது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மேடையில் எங்களோடு இணைந்திருக்கிற நமது மருத்துவக்குரிய அண்ணாச்சி என்ஆர்டி தனபாலன் அவர்களுக்கும், மற்றும் நியூஸ் செவனின் நிர்வாக இயக்குனர் வேல்முருகன், எங்களோடு அமர்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி அவர்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விழாவை சிலம்பாட்டத்தால் தொடங்கி வைத்து சிறப்பாக அமைத்துக் கொடுத்த அத்துறை குழந்தைகளுக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தை சொல்லி அடுத்து இந்திய தேசம் முழுவதும் இந்த குழந்தைகள் நம்முடைய பாரம்பரிய கலைகளை கீர்த்திஸ், பிரதீக்ஷா, ஹரிணி, விஜயன், சிவானி, கீர்த்திகா, புகழேந்தி, இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்துகிறது தமிழ்நாடு நாடா சங்கம். ஆசான் பெருமாள் பாசறை பிரீமியர் மாஸ் அண்ட் ஸ்போர்ட் சிவா அவருடைய அற்புதமான ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைக்கிற விழாவில், அற்புத விழா, ஒரு மாற்றம் காண்கிற விழா, மதிநூறு படைக்கும் விழா, விதியெல்லாம் மாற்றுகிற விழா, எங்கள் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இங்கே தமிழ்நாடு நாடா சங்கம் வாழ்த்துகிறது, மகிழ்வு கொள்கிறது, வீரமிக்க பச்சை தமிழனை போற்றுகிறது. இங்கே ஒரு கைத்தட்டுகள் அவருக்கு பரிசாக தர. எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். அவர் தமிழ்நாட்டிற்கு செய்ததெல்லாம், அவர் விதைத்த விதைதான் இன்று தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 1952 இந்தியாவின் முதல் தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றது பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
அந்த நேரத்திலேயே தனியாக போட்டியிட்ட ராமசாமி படையாட்சி அவர்களும் மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களும் 26 சட்டமன்ற உறுப்பினர்களை தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த வேளையிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள் என்று அன்று ராஜாஜி அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் எல்லாம் இந்த இரு தலைவர்களை வலியுறுத்திய காரணத்தால் இந்த இரு தலைவர்கள் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அன்று வன்னியர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் 1952 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்க முடியும். அதன் பிறகு ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 2 ஆண்டு காலத்தில் அவர்கள் கல்வியில குலத்தொழில் படிக்க வேண்டும், குலத்தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டார். பள்ளிக்கூடத்தில் 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம் நடைபெற வேண்டும், அடுத்த 3 மணி நேரம் இந்த மாணவ மாணவிகள் அவர்களுடைய குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக மாணவிகள் எல்லாம் வீட்டு வேலை தொழிலை அதாவது அந்த வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகுதான் ராஜினாமா செய்த பிறகு நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். 9 ஆண்டு காலம் பொன்னான காலம் அது, பொற்காலம். அவர் போட்ட விதைத்தான் இன்று தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்று சொன்னால் இந்தியாவிலே ஒரு வளம் பெற்ற வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு அடித்தளமே நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தான். நம்முடைய நண்பர் என்ஆர் தனபாலன் அவர்கள் சொன்னது போன்று தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, தொழில் வளம், வேளாண் வளம், கல்வி வளம், சுகாதாரம் அத்தனைக்கும் அடித்தளமே நம்முடைய பெருந்தலைவர் காமராசர். காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம் என்ற ஒரு ஆதம் அவர் போன்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியும். அவர் கொடுத்த ஆட்சியை யாராலும் கொண்டு வர முடியாது. அவர் கொள்கைக்கு இணங்க ஒரு ஆட்சியை கொடுக்கின்ற தகுதி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று நான் பெருமையாக நினைக்கிறேன். காரணம், அவர் என்னென்ன கொள்கைகளை கடைபிடித்தாரோ அத்துணை கொள்கைகளும் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மது விளக்கு கொள்கை காமராசர் அவர்கள் கடைபிடித்த கொள்கை. சமீபத்திலே நம்முடைய தெலுங்கானா ஆளுநர் அவர்கள் அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் பிறந்த தினத்தன்று நான் கைபேசியிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்பொழுது ஐயா பெரியவர் குமரி ஆனந்தன் அவர் அந்த அவங்களுடைய தந்தை மருத்துவமனையிலே படுக்கையிலே உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த நேரத்திலே நான் அவருடைய கைபேசியிலே வாழ்த்து தெரிவித்த நேரத்திலே அவர் கேட்டார், யாருமான்னு கேட்டாரு. உடனே அன்புமணி பேசுறாரு, நீ அம்மா சொன்னாங்க உடனே போனை கொடு அப்படின்னு வாங்கி என்கிட்ட கேட்குற, ஐயா எப்படி இருக்கிறீங்க, நான் கேட்க கேள்வி எடுத்தோடனே அவர் கேட்குறாரு, ஐயோ ஐயா நீ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன், நல்லா இருக்கிறேன் சொல்றாரு. ஐயா எப்படியாவது இந்த மதுவிளக்கை கொண்டு வந்துருங்க ஐயா, உங்களால தான் முடியும். எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடன் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி விட்டோம்.